வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தனும் ஆல்டிஸ் அரட்டையானது உங்களை வரவேற்கிறேன். இந்த கட்சி ஜெயிக்குமா அந்த கட்சி ஜெயிக்குமா அப்படின்னு உள்ளூர் அரசியலில் நம்ம பரபரப்பாக பேசியிருக்கும்போது உலக லெவலில் ஒரு பரபரப்பான விஷயம் நடந்திருக்கு. உலகத்தோட ஒரு மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம், மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம், மிக பிரம்மாண்டமான டிராஃபிக் ஜாம், இப்படி சொல்கிறதோட வந்துட்டு உலகின் மிக மிக விலை உயர்ந்த டிராஃபிக் ஜாம், வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் டிராஃபிக் ஜாம் அப்படின்னு தான் அதை எக்ஸாக்டாக சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு எவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு பார்த்தோன்னா 1 ஹவருக்கு $400 மில்லியன், ஒரு நாளைக்கு 9.6 பில்லியன் லாஸ் இதனால் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன அந்த டிராஃபிக் ஜாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது தரைவழியில் கிடையாது, கடல் வழியில் எகிப்தோட சூயஸ் கால்வாய், அதாவது சூயஸ் கேனல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இங்கே தான் இந்த வந்துட்டு ஒரு மிக பெரிய மிக விலை உயர்ந்த டிராஃபிக் ஜாம் நிகழ்ந்திருக்கு. என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு எவர் கிரீன் அப்படிங்கிற ஒரு கப்பல் நிறுவனத்தோட எவர் கிவன் அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்துட்டு இந்த சுயஸ் கால்வாயில் போயிட்டுருக்கும்போது இதில் வந்துட்டு ஒரு ஓரமாக இடிச்சிருக்கு, அதாவது டயகனலாக இடிச்சிருக்கு. ஸோ இடித்ததுனால ரெண்டு பக்கமும் கப்பல்கள் வந்து போக முடியாமல் நிற்கிது. இது என்ன இந்த சுயஸ் கேனல், இதில் போகாட்டி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, சுயஸ் கேனல் அப்படிங்கிறது எகிப்தில் போர்ட் செட் அப்படிங்கிற இடத்திற்கும் சுயஸ் அப்படிங்கிற இடத்திற்கும் இடையில் உள்ள ஒரு கேனல். 193 கிலோமீட்டர் நீளம் உடையது. இதோட அகலம் பார்த்தோன்னா 265 மீட்டர் அகலம், 24 மீட்டர் ஆழம். இதோட அகலமும் ஆழமும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் மாறுபடலாம், பட் நீளம்ங்கிறது 193 கிலோமீட்டர். இந்த கேனல் இல்லை அப்படின்னா வந்துட்டு உலகத்தோட கடல் வழி போக்குவரத்தில் என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் அதாவது மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்தும் ஆசியாவிலிருந்தும் ஐரோப்பியாவிற்கும் வட அமெரிக்காவிற்கும் இந்த நாடுகளுக்கு இந்த கண்டங்களுக்கு போகிறதுக்கு சுயஸ் கேனல் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஆப்பிரிக்காவை சுற்றி தான் போகணும். இதன் மூலமாக வந்து கிட்டத்தட்ட 40-45% வந்துட்டு வழிப்பயணத்தோட தூரம் வந்து அதிகரிக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா வந்துட்டு மும்பையிலேருந்து லண்டனுக்கு இப்போ வந்து 11,800 கிலோமீட்டர் சுயஸ் கேனல் வழியாக போனால், சப்போஸ் சுயஸ் கேனல் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா 18,600 கிலோமீட்டர்கள் சுற்றி போகணும், ஆப்பிரிக்கா வழியாக சுற்றி போகணும். இதற்கு வந்து நாட்கள் பார்த்தோன்னா 12-34 நாட்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும், இதற்கான வந்துட்டு ஃபியூல் எக்ஸ்ட்ரா ஆகும், இதனால் செலவு அதிகமாகும். ஸோ இப்படி ரொம்ப ரொம்ப உலக வர்த்தகத்தில் கடல் வழி போக்குவரத்தில் பார்த்தோன்னா 13% வந்துட்டு இந்த சுயஸ் கேனல் வழியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒரு முக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு கால்வாய் தான் சுயஸ் கால்வாய். இதில் தான் இந்த வந்துட்டு பிளாக் நடந்திருக்கு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத பார்த்தோன்னா, அதை டெக்னிக்கலாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மெரைன் இன்ஜினியர் சிவானிக்கு நன்றி சொல்லிடணும். ஏன்னா என்ன தான் இன்டர்நெட்டில் ஆர்டிகல்ஸ் படித்தாலும் ஒரு கப்பலில் எப்படி இந்த ஆபத்து நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது சிவானி தான், மெரைன் இன்ஜினியர். ஸோ அது எப்படி நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 23ஆம் தேதி இந்த எவர்கிரீன் நிறுவனம் வந்து தைவானை சேர்ந்தது. இது வந்துட்டு சீனாவிலேருந்து நெதர்லாந்தோட ரோட்டர்டாம் அந்த நகரத்திற்கு தான் வந்துட்டு சரக்குகளை ஏற்றிட்டு போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது 20 மார்ச் 23 காலை ஒரு 7 மணி போல் தான் வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இது எப்படி ஒரு நார்மலாக வந்துட்டு அது மிகப்பெரிய மணல் புயல்னால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு இனிஷியலாக ரிப்போர்ட் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோன்னா அந்த கேனல் இப்படி இருக்குது, இதில் கப்பல் போயிட்டு இருக்கு, போகும்போது இந்த மணல் புயல் வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு இது ஈவனாக கப்பலை வந்து இப்படி தள்ளியிருக்கணும். பட் பார்த்தோன்னா இந்த கப்பல் எப்படி இப்போ வந்துட்டு தள்ளியிருக்கு, எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா டயகனலாக, ஸோ கால்வாயோட ஒரு புறம் ரெண்டு புறமும் இப்படி இருக்குன்னா இந்த கப்பல் வந்துட்டு காற்றுனால இப்படி தள்ளிட்டு போல இப்படி தள்ளிட்டு போயிருக்கு, கிராஸாக டயகனலாக. ஸோ இதுதான் மிகப்பெரிய சிக்கல். ஸோ இந்த கப்பலோட நீளம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா 400 மீட்டர் நீளம். இது வந்துட்டு இது கால்வாயோட அகலம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா 265 தான். ஸோ டயகனலாக இது போய் இடித்தப்போ ஒட்டுமொத்த கால்வாயுமே இது பிளாக் பண்ணிடுச்சு. இந்த கப்பலில் வந்துட்டு எவ்வளவு எடையான சரக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 210,000 டன் எடையுள்ள சரக்குகள் இருக்குது. ஸோ இந்த சுயஸ் கேனலில் கடந்து போகிற கப்பல்களில் மிகவும் அதிக எடையை தூக்கிட்டு போன ஒரு கப்பல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது பிளாக் ஆனதுனால தான் இவ்வளோ சிக்கல். ஸோ வந்து ரெண்டு பக்கமும் இப்போ கப்பல்கள் போக முடியலை. சரி, இது வந்துட்டு இப்படி வந்து கிராஸாக டயகனலாக இடிச்சிருக்கு, இதை ஈஸியாக ரிவர்ஸ் எடுத்துடலாமா அப்படின்னு பார்த்தா அதுவும் நடக்காது. ஏன்னா கப்பலோட இன்ஜினை இப்போ ரன் பண்ணவே முடியாது, ஏன்னா ரெண்டு பக்கமும் லாக் ஆகி இப்படி இடிச்சிருக்கு. இதில் பார்த்தோன்னா வந்துட்டு நியாயமாக கப்பல் இப்படி தான் இடிச்சிருக்கணும். ஏன் டயகனலாக இடிச்சிச்சு அப்படின்றத பார்த்தோன்னா, கப்பல் ஃபுல்லாக என்ன தான் லோடு இருந்தாலும் கப்பலோட முன்பக்கத்தோட பின்பக்கத்தில் லோடு அதிகம். ஸோ இதனால தான் பார்த்தோன்னா கப்பல் வந்து காற்று அடிக்குது அப்படின்னா இப்படி போய் கிராஸாக இடிக்காம, இப்படி போய் ஒரு பேரலாக இடிக்காமல் டயகனலாக இடிச்சிருக்கு. ஏன்னா பின்பக்கத்தில் அதிக எடை, முன்பக்கத்தில் தான் எடை குறைவு. ஸோ கப்பல் அந்த அதிவேகத்தில் காற்று அடிக்கும்போது இப்படி மூவ் ஆயிருக்கு. ஸோ இதன் மூலமாக வந்துட்டு டயகனலாக கால்வாயில் இடிச்சிருக்கு, கால்வாயில் ஒரு பிளாக்கை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கப்பல் இடிக்கும்போது இன்ஜின் ஸ்டாப்பில் இல்லை, இன்ஜின் ரன்னிங்கில் தான் இருந்துச்சு. ஸோ அதன் மூலமாக வந்து கப்பலில் வந்துட்டு ஒரு ஃபார்வர்டு மோஷனும் இருக்குது. ஸோ அந்த கப்பல் இப்படி கிராஸாக போய் இடிச்சிருக்கு. இதன் மூலமாக வந்துட்டு நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொன்னால் டிரைவர் கொண்டு போய் சொருகியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மணல் திட்டுலையும் கொஞ்சம் வந்துட்டு ஊடுருவி போயிருக்கு. இதன் மூலமாக வந்துட்டு மீட்பு பணிகள் ரொம்பவே சிரமமாக இருக்குது. இதற்காக ஆரம்பத்தில் 8 டக்போட்டுகளும் இப்போ வந்து 14 டக்போட்டும் இயங்கிக்கிட்டு இருக்குது. இது டக்போட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா வந்துட்டு
ஹார்பருக்கு வர கப்பல்களை சரியான முறையில் பார்க் பண்ணுறதுக்கு உதவி செய்யக்கூடிய சின்ன கப்பல்கள். இது பார்த்தோன்னா ஒரு பேசஞ்சர் கப்பலுக்கு ஒன்று போதும், ஒரு பேக்கப்புக்கு இன்னொரு டக் போட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு லார்ஜ் கண்டெய்னரை ஏற்றிட்டு போகிற சரக்கு கப்பலுக்கு வந்துட்டு 3 அல்லது 4 போதும் பார்க் பண்ணுறதுக்கு. ஒருவேளை கப்பல்கள் நடுக்கடலில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாலும் அதை இழுத்துட்டு வரதுக்கு டக் போட் பயன்படும். அப்படி பார்க்கும்போது இந்த வந்துட்டு சரக்கு கப்பலுக்கு நார்மலான கண்டிஷனில் அதை பார்க் பண்ணுறதுக்கு 3 அல்லது 4 டக் போட் போதும். ஆனால் வந்துட்டு இப்போ இந்த மீட்பு பணிகளுக்காக தொடக்கத்தில் 8 டக் போட்டும் இப்போதைக்கு 14 டக் போட்டும் வந்துட்டு பயன்படுத்திக்கிறாங்க. இருந்தாலும் மீட்பு பணிகளில் எந்த முன்னேற்றமும் நிகழலை. ஏன்னா வந்துட்டு கப்பல் ஒரு பக்கம் வந்துட்டு கரையில் குத்திக்கிட்டு நிற்கிது. ஸோ அந்த பகுதியில் வந்து மண்ணை வந்து தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு அடியிலையும், ஏன்னா 24 மீட்டரில் 15 மீட்ரு வந்துட்டு கப்பலே அந்த தண்ணிக்கு அடியில் இருக்குது. ஸோ அந்த 15 மீட்ரு வந்துட்டு அது மணல் திட்டையும் ஊடுருவிருக்கு. அந்த பகுதியிலையும் மண்ணை வந்து ரிமூவ் பண்ணிக்கிருக்காங்க. சரி, இதில் லோடை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி, ஏன்னா இப்போ வந்து கப்பல் இப்படி இருக்குது, இந்த பக்கம் ஒரு 4 இந்த பக்கம் 4 டக் போட் இழுத்துக்கிட்டு இருக்குது, இழுக்க முடியலை. அப்படிங்கிறப்ப இந்த ஒட்டுமொத்த லோட், கப்பலில் இருக்கிற ஒட்டுமொத்த லோடையும் சென்று கொண்டு வந்துட்டால் முன்பக்கம் பின்பக்கம் எளிதாயிரும். ஸோ அப்போ டக் போட்டை வச்சு ஈஸியாக இழுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் முடியாது. ஏன்னா ஒரேடியாக லோடை வந்து சென்றுக்கு நம்ம கொண்டு போகும்போது கப்பலோட அது கப்பல் மேலே ஏற்படுத்துகிற அழுத்தத்தில் கப்பலே பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு இது ஒரு மிக சிக்கலான வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. ஸோ இதனால் தான் பார்த்தோன்னா இப்போ சுயஸ் கேனலோட 2 பக்கமும் கிட்டத்தட்ட 100 கப்பல்களுக்கு மேலே வெயிட்டிங்கில் இருக்குது. உலக வர்த்தகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செய்தியை கேள்விப்பட்ட சில கப்பல்கள் செங்கடல் உள்ளேயே நுழையாமல் ஆப்பிரிக்கா வழியாகவே போயிடலாம் அப்படின்னு பயணத்தை தொடங்கியிருக்காங்க. பட் இதுக்கு வந்து அவங்களுக்கு 12-34 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். கப்பலோட வேகத்தை பொறுத்து இந்த நாட்கள் மாறினாலும் ஃபியூல், அதாவது ஃபியூல் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். இதனால் விலை, பொருட்களோட விலை வந்து பயங்கரமாக உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி வந்துட்டு இந்த சுயஸ் கேனலோட தலைமை அதிகாரி எகிப்தை சேர்ந்த ஒசாமா ரேபி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதனால் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு. எகிப்து அரசாங்கத்துக்கு மட்டும் ஒரு நாளைக்கு $14 மில்லியன் வந்துட்டு இதனால் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ இதற்காக கடுமையாக வந்துட்டு 8 டக்போட்டில் ஆரம்பித்து 14 டக்போட் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தரப்பு வந்துட்டு இது வந்து இன்னும் 2-3 நாளில் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு, ஒரு சில இல்லை இதற்கு சில வாரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீட்பு பணிகள் துரிதமாக நடந்துக்கிட்டே இருக்குது. கப்பலையும் முடிந்த வரையும் அன்லோடு பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக வந்துட்டு அன்லோடு பண்ணும்போது கப்பலை வந்துட்டு, அதாவது 15 அடி ஆழம் அந்த நீரில் மூழ்கி இருக்க கப்பல் வந்து அன்லோடு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மணலை ஈஸியாக தோண்டிட்டு குறிப்பிட்ட பகுதிக்கு மணல் தோண்டினா போதும், எளிதாக கப்பலை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு ரொம்பவே வந்து மீட்புக்குழு வந்து பாடுபட்டுக்கிருக்காங்க. ஸோ உலக வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு அதான் சொன்ன, முதல்ல சொன்ன மாதிரி பெர் அவருக்கு $400 மில்லியன் ஒரு நாளைக்கு $9.6 பில்லியன் இதனால் உலக வர்த்தகத்தை வந்துட்டு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பட் இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் புரிய வைக்கிறது ஒரு விஷயத்தை தான், என்னதான் எவ்வளோ பிரம்மாண்டமான கப்பல்களை உருவாக்கினாலும், ஏன்னா இந்த கப்பலோட எடை பார்த்தோன்னா லோடிங்கோட பார்த்தோன்னா 210,000 டன்னுக்கிட்ட, எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்களை மனிதன் உருவாக்கினாலும் 14 டக்போட் வந்து மீட்பு பணியில் இருக்குது. சாதாரணமாக 3-4 டக்போட் போதுமான ஒரு பணிக்கு 14 டக்போட்ஸ் வந்துட்டு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் இப்படி இருந்தாலும் இதை மீட்க முடியல. இது எல்லாமே உணர்த்துறது ஒன்று தான், இயற்கையை மீறி மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. ஸோ அந்த சுயஸ் கேனல்லேருந்து இந்த கப்பலை மீட்பு பணிகள் ஒரு பக்கம் போகட்டும், பட் இது உணர்த்துற செய்தி இயற்கையை மீறி மனிதன் எவ்வளோ பிரம்மாண்டமாக முயற்சி செய்தாலும் முடியாது அப்படிங்கிறதான். ஸோ நம்மளும் நம்மளால் முடிந்தவரை இயற்கையை பாதுகாக்காட்டியும் அழிக்காமல் இருக்க முயற்சி பண்ணுவோம். ஸோ வந்துட்டு விரைவிலே சுயஸ் கேனலில் வந்துட்டு வர்த்தகம் சரியாகும் அப்படின்னு நம்புவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலையும் சேனலோட மற்ற வீடியோஸையும் கண்டிப்பாக பாருங்கன்னு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னும் சில சுவாரஸ்யமான செய்திகளோடு சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.